எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படம் வர 31 மே 31 ரிலீஸ் ஆக போகுது. வர 21 ஆடியோ லான்ச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் மீட்டிங்க்காக இங்கே சேலம் வந்திருக்கேன். சேலம் இன்ஜினியரிங் காலேஜ், கணேஷ் இன்ஜினியரிங் காலேஜ் சார் ஓனர் சேர்மன். ஸோ இந்த காலேஜுக்கு என்னோடய ரசிகர்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்ததுக்கான காரணம். நல்லா வந்திருக்குண்ணே, கண்டிப்பாக நல்லா இருக்கும்னே, ரசிகர்களுக்கு பிடிக்கும்னே இந்த படம், அவ்வளோதான். ஒரே வரியில் சொல்கிறா இருந்தா இந்த விடுதலையில் எப்படி, அதுக்கு முன்னாடி பார்த்த சூரி வேறு, ஒரு காமெடியனை பார்த்த சூரி, விடுதலையில் வந்து எப்படி டோட்டலாக ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் நான் தெரிஞ்சனோ, எல்லாத்துக்கும் வேறு ஒரு சூரியாக தெரிஞ்சனோ, அதே மாதிரி அதிலிருந்து கருடனில் கண்டிப்பாக வேறு ஒரு சூரியை பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். இல்லை, எவ்வளோ ஆக்ஷன் படம் இன்றைக்கி, ஆக்ஷன் படம் தானே பல ஹீரோக்களை உருவாக்கியிருக்கு. அப்போல்லாம் கிடையாது. காமெடி படம் இன்றைக்கி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி படம் எவ்வளவோ இருக்குது. நல்லா அது இல்லை சொல்ல, நல்ல கதையும் வாழ்வியல் அவங்களுக்கு ஒட்டி போகக்கூடிய ஒரு கதையாக இருக்கட்டும், அவங்க அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது காமெடி படமாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் படமாக இருந்தாலும் சரி, எமோஷனல் படமாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து அமைஞ்சது வந்து, நான் காமெடி வந்து எனக்கு விடுதலைன்ற ஒரு படத்தில் எனக்கு அப்படி ஒரு டோட்டலாக வேறு ஒரு ஜேனரில் எனக்கு அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கருடன் அதுலேருந்து வேறு மாதிரி ஒன்று இருக்கும், எமோஷனல் ஆக்ஷன் இது ரெண்டுமே இந்த படத்தில் நிறைவாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன பார்க்குறப்ப வேறு ஒரு பரிமாற்றத்தில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு இந்த நடிகனாக இருக்கணும், அவர் நடிகனாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடின்றது அது ஒரு அது அதோட வேற ஒரு பார்வை. அது நான் வந்தோமா போனோமா, என்னோடய சீன்ஸ் மட்டும் நல்லா வரணும், அந்த இடத்துல நான் நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஒரு காமெடியானால் என்னை கமிட் பண்ணனால அந்த படத்தில் என்னோடய பங்களிப்பு அந்த படத்துக்கு வெற்றிக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நடிகனோட பார்வையிலிருந்து எனக்கு தோணும். ஒரு காமெடியானாக இருந்து இப்போ கதை நாயகனாக நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது. நான் அப்படி என்னோடய சீனை மட்டும் நான் பார்க்க முடியாது. நான் அது ஒட்டுமொத்த நான் கதை படத்தோட டிசைன்லேருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் நம்மளுக்கும் தயாரிப்பாளருக்கு டைரக்டருக்கு அடுத்து நமக்கும் அந்த படத்தோட பொறுப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை கண்டிப்பாக அது இல்லை. இங்கே சினிமாவில் இந்த இடம் இவங்களுக்கான இடம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கான ஒவ்வொருத்தரும் ஒரு ஒன்று பதிவு பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்க அடுத்த இடத்துக்கு போகிறப்ப அந்த இடத்துக்கு கண்டிப்பாக அதை நினைப்பிற விதமாக இன்னொரு நடிகர் வந்ததே ஆவாங்க. அது ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சினிமா காலகட்டத்தில் யாரோட இடத்த யார் நிரப்ப முடியாது அப்படிலாம் கிடையாது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக அந்த கண்டிப்பாக இன்னொரு நடிகர் அந்த இடத்துக்கு வருவாங்க. கண்டிப்பாக அதுக்கான நல்ல கதையை அமைஞ்சால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதனால் ஒன்றும் இல்லையா, தாராளமாக பார்க்கலாம். இல்லையே, நல்ல ஆரோக்கியமாக இருக்கே, சிறப்பாக இருக்குது. ஓ இல்லை இல்லை, ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம். அதனால் கொஞ்சம் தியேட்டர் விஷயத்தில் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்து கொஞ்சம் முன்ன பண்ண இருந்திருக்கலாம். இது 31ன்றது டோட்டல் தமிழ்நாடுலாமே தியேட்டர்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம படத்துக்கு கர்டனுக்கு இது மேக்ஸிமம் தமிழ்நாடுலாமே தியேட்டர் நல்ல தியேட்டராகவே இருக்குது. எல்லா தியேட்டருமே போ இந்த படம் ஓடும் நினைக்கிறேன். ஆமாம், விரைவில் அந்த படம் விடுதலை 2 வந்துடும். என்னென்றால் பார்ட் 1 எந்த அளவுக்கு வெற்றி ஆச்சா, அதை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு விடுதலை பார்ட் 2 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஷூட்டிங் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அவர் சேதுக்குலாம் கொஞ்சம் சேது மாமாவுக்குலாம் கொஞ்சம் அவரோட சீன்ஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்ட்டில் செப்டம்பர் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இல்லை, என்னோட கருத்தில் அது எதுவுமே இல்லை. அது சில படத்துக்காக சில கதைக்காக அவங்க சிலர் பண்ணுறாங்க. அதை முன்னாடியே போட்டுறாங்களே ஒரு சீனில், முன்னாடியே மது அருந்தக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, அதுக்கான தனி காடாகவே அதை போட்டுறாங்க.
அது தாண்டி கதைகளுக்கு தேவைப்படுது. ஆனால் அது 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 சரின்னு நான் சொல்ல மாட்டேன் நான். ஆமாம், அப்படின்னு கதைக்காக தேவைப்படுது, அதை எடுத்துக்கிற வேண்டிய ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் சினிமாவை எதை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டால் போதும், தேவையில்லாத எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறையா நல்ல விஷயங்கள் சினிமாவில் சொல்கிறாங்களே, ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையா சொல்கிறாங்களே, அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பாக அது போ. இல்லை இல்லை, அது எல்லா எல்லா துறையிலுமே சில விஷயங்கள் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. முழுமையாக எந்த துறையுமே எந்த இது இல்லாமல் இல்லை. இது அன்னையிலேருந்து இன்றைக்கு சினிமா காலகட்டங்களில் இது ஒரு இருக்கிறதை சினிமாவை பதிவு பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் போக போக உங்களுடைய கேள்விகளுக்கான இது பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அதுவும் குறைஞ்சிட்டு வந்து நினைக்கிறேன். இல்லை, தயவுசெய்து அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. அது எல்லோரும் இருக்கிறதில்ல, கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது முன்னாடி விட இன்றைக்கி அந்த போதை பழக்கத்துக்கு நிறைய இளைஞர்கள் கொஞ்சம் உள்ளே போயிட்டுருக்காங்க. தயவுசெய்து அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. அது எந்த விதத்துலேயும் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம குடும்பத்துக்கும் ஆரோக்கியம் இல்லை. அது அதனால் பல குடும்பங்கள் ரோட்டுக்கு வந்திருக்க நம்ம பார்த்துட்ருக்கோம். தயவுசெய்து அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். முழுமையாக வெளில வந்துடுறது நல்லது. நல்ல விஷயம், அந்த சமூக சேவை அவருடைய நல்ல மனசுக்கு லாரன்ஸ் மாஸ்டருக்கு உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிடுவேன். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக. அது எனக்கும் தெரியும், நானும் அவர் நடத்திட்டு இருக்க அந்த விழாவுக்கு நானும் ஒரு நேரத்தில் கலந்திருக்கேன். எப்படி இல்லை, நடிகர் சூர்யாலே அப்படிங்கிற நானும் ஒரு சராசரி உங்களில் ஒருத்தன் தான் நான் வந்து அது எனக்கு பேர் விடுபட்டு போச்சு. ஆமாம், அதுக்கான காரணம் குறிப்பிட்டுவாங்க சொல்ல முடியலை, பட் இருந்தாலும் அதை அதை சரி செஞ்சுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பொதுமக்கள் நிறைய பேர் இந்த வட்டம் அது சூரி சூரி நடிகர்ன்றனால வெளியில் தெரியுது. அப்போ சூரி மாதிரி எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட பேருக்கு இந்த வட்டம் ஓட்டு எப்படியோ விடுபட்டு போச்சு. அது இந்த அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்டிப்பாக அதை அதை சரி பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சரியாயிடும். இல்லைண்ணே, கண்டிப்பாக மதுரையில் அம்மன் தஸ்தானி பிறக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரும் புகழோடு இன்னைக்கு அது இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே கேட்குறது அதை எல்லோரும் கொண்டு வாங்க. விரைவில் சென்னைக்கு வர்றதுக்கான வேலைகளை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். புரியல. இல்லை இல்லை இல்லை, அது 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 ஒரு விஷயம் தோணுச்சு, அது ரெண்டு பேர் செயலும் ரெண்டு விஷயம் நியாயம் இருக்குது. அவங்க பேசினாங்க, ஓகே, அவங்க அதுக்காக நம்ம தான் அந்த பெருசாகி போயிட்டே இருக்கிறோம். அவங்க சிம்பிளாக ஒருத்தர் கரெக்டான கேள்வி கரெக்டான பதில் கொடுத்துருக்காரு, கரெக்டாக தான் இருக்காங்க. ஆமாம், அவங்கள பெரியவங்க, அவங்க பேசுகிற அளவுக்குலாம் நானும் கிடையாவே கிடையாது. ரொம்ப ஆரோக்கியமாக போயிட்டு இருக்கேன்.